வணக்கம் நண்பா, நீங்க பார்த்துக்கொண்டிருப்பது ஸ்மார்ட் போன் வேர்ல்ட் தமிழ். இந்தியாவில் நம்ம வந்து ஐபோன் 13 ப்ரோட கேசஸ் பற்றி தான் வந்து பார்க்க போறோம். ரெண்டு கேஸ் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து வாங்கினாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீகனோட கேஸ், இன்னொரு வந்து ஓட்டர் பாக்ஸோட கேஸ். ஸ்பீகனோட கேஸோட அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பாக்ஸு, உள்ளே வந்து கேஸ் இருக்கும், வேறெல்லாம் வந்து பெருசாக எதுவும் இல்லை பாக்ஸில். ஓட்டர் பாக்ஸோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் லேயர் கேஸு, உங்களுக்கு வந்து ஒரு ரப்பர் கவர் வந்து இருக்கும். அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஸ்னலாக எனக்கு வந்து இது அவ்வளோவா ப்ரீமியமாக வந்து ஃபீல் ஆகலை. $40 வந்து இந்த கேஸு, பட் அப்படியே வந்து குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்பீகனோட கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து $16 டஃப்பான கேஸு. ஸோ இந்தியாவிலும் இந்த ஸ்பீகன் கேஸ் வந்து கிடைக்கும். ஐஃபோன்லாம் வாங்கினீங்கனா கண்டிப்பாக ஸ்பீகன் கேஸ் வந்து போங்க, குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பில்டு, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. கரெக்டாக வந்து கட்அவுட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் லோகோவும் வந்து தெரியும். ஸோ ஐஃபோன் வச்சுருந்தனால கண்டிப்பாக ஆப்பிள் லோகோ தெரிகிற மாதிரி நிறைய பேர் கேஸ் வாங்குவாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோனில் வந்து போட்டு பார்க்கலாம். டஃப் ஃபார்மர் கேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து செமையாக வந்து இருக்கும். ரொம்ப ஸ்டர்டியாக வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் லிப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஸ்பிளே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே வந்து படாது. கட்அவுட்ஸ்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டனுக்கு வந்து கட்அவுட் இல்லை. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்னிங் போட் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக வந்து கட்அவுட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டர்டியான கவர். இப்போ நம்ம அடுத்து வந்து ஓட்டர் பாக்ஸ் கவர் வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ ஓட்டர் பாக்ஸ் கவரை வந்து போட்டாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீகன் கேஸோட இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து பெட்டராக தான் இருக்குது. பட் எனக்கு இந்த டிசைன் வந்து எனக்கு பர்சனலாக அவ்வளோவா வந்து பிடிக்கல. ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லிப் வந்து ஸ்பீகனில் லைட்டாக தான் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, இங்கே வந்து பயங்கரமாக வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷன் வேணும், எனக்கு வந்து ஃபோன் எவ்வளோ பல்கியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ஓட்டர் பாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப வந்து ஃபோன் வந்து பல்கியாகிடுது. ஸ்பீகனோட டஃப் ஃபார்மர் கொஞ்சம் வந்து சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ப்ரொடெக்ஷனும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர். உங்களுக்கு வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் என்னன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த சைட் ப்ரொடெக்ஷன் வந்து கொஞ்சம் வந்து இதில் பெட்டராக இருக்குது. ஸ்பீகன்லேயும் இருக்குது, பட் அதை விட இங்கே வந்து கொஞ்சம் வந்து ப்ரொனவுன்ஸ்டாக இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பீகனோட டஃப் ஃபார்மர் கேஸே வந்து உங்களுக்கு போதுமானதாக வந்து இருக்கும். ஐஃபோன் 13 இருக்க பெஸ்ட் கவர்ஸ் பற்றி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நிறையா லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். நம்ம சேனல் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 13 கேமிங் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோனில் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.